நண்பர்கள் மற்றும் மாணவர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி என்னோடய யூடியூப் சேனலில் வந்து நான் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பவர் எலக்ட்ரானிக்ஸுங்கிற சப்ஜெக்டில் வந்து இருக்கக்கூடிய இன்ட்ரொடக்ஷனை, பவர் எலக்ட்ரானிக்ஸ்னால் என்னது, அதோடய அப்ளிகேஷன்ஸ் என்ன, பேசிக் டெஃபினிஷன் இதுங்கிறது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு தமிழில் வந்து நான் எக்ஸ்பிளனேஷன் பண்ண போகிறேன். அப்போ நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் வந்து பார்த்திங்கன்னா பவர் எலக்ட்ரானிக்ஸ் இன்ட்ரொடக்ஷன். பவர் எலக்ட்ரானிக்ஸ் இன்ட்ரொடக்ஷன், இதில் வந்து இன்ட்ரொடக்ஷன், டெஃபினேஷன், கிளாசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வந்து தமிழ் மீடியத்திலும் இங்கிலீஷ் மீடியத்திலும் எனக்கு தெரிஞ்ச அளவில் உனக்கு உங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி தந்துட்டுருக்கேன். பவர் எலக்ட்ரானிக்ஸுங்கிறது ஒரு எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கில் இருக்கக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டான டாப்பிக்கு, அதே மாதிரி இன்ட்ரெஸ்டான சப்ஜெக்ட், அதே மாதிரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சப்ஜெக்ட்டு. எலக்ட்ரானிக்ஸ்னாலே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், எலக்ட்ரானிக்ஸ்னாலே அதில் வந்து லோ பவர் அப்ளிகேஷன்ஸ், அதேமாதிரி லோ பவர் கன்சப்ஷனில் இருக்கக்கூடிய டிவைசஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். பவர் எலக்ட்ரானிக்ஸில் என்ன மேக்ஸிமம் எல்லாமே வந்து ஹை பவர் காம்பனன்ஸ் தான் வந்து நம்ம இதில் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். பேசிக்காக பவர் எலக்ட்ரானிக்ஸோட டெஃபினிஷன் என்னன்னு வச்சோம்னா, பவர் எலக்ட்ரானிக்ஸ் இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் த காம்பினேஷன் ஆஃப் பவர் ஜெனரேஷன், டிரான்ஸ்மிஷன் அண்ட் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. டிரான்ஸ்மிஷன் அண்ட் கண்ட்ரோல், இல்லாட்டி என்ன சொல் என்ன இல்லாட்டி என்ன இன்னொரு மெத்தடில் நம்ம சொல்ல போனோம்னா, இட் இஸ் த காம்பினேஷன் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் பவர் சிஸ்டம். இட் இஸ் த காம்பினேஷன் ஆஃப், இன்னொரு முறையில் நம்ம சொல்ல போகிறோம்னா, இட் இஸ் த காம்பினேஷன் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் பவர் சிஸ்டம். பவர் சிஸ்டம் தமிழில் சொல்ல போனோம்னா, பவர் எலக்ட்ரானிக்ஸ் என்பது எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் பவர் சிஸ்டத்தை சேர்ந்த ஒரு கலவையாகும். இல்லாட்டி என்ன இன்னொரு மெத்தடில் வந்து நம்ம டெஃபினிஷன் சொல்லணும்னா, பவர் எலக்ட்ரானிக்ஸ் என்பது ஜெனரேஷன் மற்றும் கண்ட்ரோல் மற்றும் டிரான்ஸ்மிஷன் சேர்ந்த ஒரு அமைப்புக்கு வந்து பவர் எலக்ட்ரானிக்ஸ்னு சொல்கிறாங்க. பவர் எலக்ட்ரானிக்ஸ் பேசிக் டெஃபினிஷன், பவர் எலக்ட்ரானிக்ஸ் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் பவர் சிஸ்டம். பவர் எலக்ட்ரானிக்ஸ் என்பது ஒரு எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் பவர் சிஸ்டத்தின் இணைந்த ஒரு கலவை, இல்லாட்டி இணைந்த ஒரு இணைப்பு ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட பேசிக் பிளாக் டயக்ராம் பார்த்திங்கனா, இதில் பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே ஒன்று இருக்காது பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பவர் ஒரு சோர்ஸ் இருக்குது, ஒரு பவர் எலக்ட்ரானிக்ஸுங்கிறது ஒரு பிளாக் டயக்ராமில், இதை வந்து பவர் எலக்ட்ரானிக்ஸ்னு சொன்னாங்கன்னா இங்கே வந்து என்ன இருக்கும்னா ஒரு சோர்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஆப்போசிட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு லோடு இருக்கும். இது வந்து சோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா லோட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா இந்த சோர்ஸ்னால் ஒரு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை வந்து ஜென்ரேஷன் பண்ணக்கூடியது, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து உற்பத்தி பண்ணக்கூடிய இடத்த தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லோடுங்கிறது என்னன்னா, நம்ம உற்பத்தி பண்ணின எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை கன்சியூம், அது கன்சப்ஷன் பண்ணக்கூடிய இடத்தை தான் என்ன சொல்லுவாங்கன்னா லோட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு ரெண்டுக்கு இடையில இருக்கக்கூடிய காம்பனன்ட் தான், டிரான்ஸ்மிஷன் சைடில் இருக்கக்கூடியதான் என்ன சொல்லுவாங்கன்னா பவர் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பவர் எலக்ட்ரானிக்ஸ் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும்னா, சுவிச்சிங் டிவைசஸ் இருக்கும், அதே மாதிரி என்ன இருக்கும், சம் சுவிச்சிங் டிவைசஸும் சாலிட் ஸ்டேட் டிவைசஸ் டிரைவ்ஸும் சாலிட் ஸ்டேட் டிவைசஸும் வந்து இருக்கும். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இருக்குது பாருங்கள், நீங்கள் வந்து நார்மலாக வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு மொபைல் ஃபோன் சார்ஜர், மொபைல் ஃபோன் சார்ஜரில் பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன் வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு என்ன இருக்கும்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ப்ளக் பாயிண்ட் இருக்கும், அதே மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணக்கூடிய சார்ஜர் இருக்கும், இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்கும், ஒரு மொபைல் இருக்கும். இது வந்து ப்ளக் பாயிண்ட், இது வந்து சார்ஜர், இது வந்து என்ன இருக்கும் மொபைல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது ப்ளக் பாயிண்ட்டில் இருக்கக்கூடிய 230 வோல்ட் ஏசி இருக்குது, 230 வோல்ட் ஏசி இருக்குது, இதை வந்து என்ன பண்ணியிருப்போம், இந்த சார்ஜருக்கு வந்து இதில் கனெக்ட் பண்ணுவாங்க, சார்ஜரை வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு இதுலேருந்து வரக்கூடிய அவுட்புட் எடுத்து என்ன பண்ணிடுவாங்க, மொபைலை வந்து சார்ஜ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ சோர்ஸில் கிடைக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை ஒரு டைப் ஆஃப் நமக்கு தேவைப்படக்கூடிய அளவில் வந்து கன்வர்ஷன் பண்ணி திருப்பி அதை என்ன பண்ணி வச்சுருப்பாங்க, டூ லோடுக்கு கொடுக்கக்கூடிய முறையை தான் என்ன சொல்லுவாங்கன்னா பவர் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பவர் எலக்ட்ரானிக்ஸ் இஸ் த காம்பினேஷன் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் பவர் சிஸ்டம். அல்லாட்டி என்ன சொல்லுவாங்கன்னா, பவர் எலக்ட்ரானிக்ஸ் இஸ் டிஃபைன்ட் அஸ் தி பவர் ஜெனரேஷன் கண்ட்ரோல் அண்ட் டிரான்ஸ்மிஷன். தமிழில் சொல்லணும்னா பவர் எலக்ட்ரானிக்ஸ் என்பது ஒரு எலக்ட்ரானிக்ஸும் பவர் சிஸ்டமும் சேர்ந்த கலவை அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்ல புரியுதுல? இப்போது
இது வந்து எலக்ட்ரிக்கலில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய நன்மை, ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான போர்ஷனும் அப்படின்னு சொல்லுவாங்க. எலக்ட்ரிக்கலில் இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானவும் ஒரு இன்ட்ரெஸ்டான போர்ஷனும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதில் வந்து எலக்ட்ரானிக்ஸில் நமக்கு எல்லாமே தெரியும், இந்த பவர் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ்னு பார்த்தாலே லோ பவர் அப்ளிகேஷன்ஸில், லோ பவர் அப்ளிகேஷனாக இருக்கக்கூடிய டிவைசஸ் தான் வந்து அதில் யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. ஹை பவருக்கு தான் என்னது பவர் எலக்ட்ரானிக்ஸ் செக்ஷனில் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அந்த இதில் பவர் கண்ட்ரோல் அதே மாதிரி கன்வர்ஷன் எலக்ட்ரிக்கல் பவர் இருக்கும். அதை வந்து சாலிட் ஸ்டேட் டிவைசஸ் சச்சஸ் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா அந்த டயோடு, தைரிஸ்டரு, எஸ்சிஆர் இந்த மாதிரி தைரிஸ்டர் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய எஸ்சிஆர் இது எல்லாத்தையும் வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா இதை அதோட நம்மளோட பவர் அப்ளிகேஷனுக்கு ஏற்றப்பில் சேஞ்ச் பண்ணி லோடு செக்ஷனுக்கு கொடுத்துருவாங்க. அதுக்கு அடுத்தால் பார்த்திங்கன்னா இதில் இருக்குதுன்னா பவர் எலக்ட்ரானிக்ஸ்னால் என்னதுங்கிறது உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும். இதில் வந்து பவர் எலக்ட்ரானிக்ஸில் இருக்கக்கூடிய கிளாசிஃபிகேஷன்ஸ், கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் பவர் எலக்ட்ரானிக்ஸ், பவர் எலக்ட்ரானிக்ஸில் கிளாசிஃபிகேஷன்ஸ், கிளாசிஃபிகேஷன்னா என்னென்ன இருக்குது அதில் ஃபஸ்ட்டு கிளாசிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா ரெக்டிஃபையர் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெக்டிஃபையருங்கிறது பவர் எலக்ட்ரானிக்ஸில் இருக்கக்கூடிய மொதல் கிளாசிஃபிகேஷன் ரெக்டிஃபையர். ரெக்டிஃபையர்னால் உங்களுக்கு தெரியும் என்ன சொல்லுவாங்க, நீ பொதுவாக கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா ஏசி டு டிசி, ஏசி சிக்னலை வந்து டிசி சிக்னலாக கன்வெர்ட் பண்ணக்கூடியதான் என்ன சொல்லுவாங்க ரெக்டிஃபையர் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெக்டிஃபையர் என்பது ஏசி சிக்னலை டிசி சிக்னலாக மாற்றக்கூடிய ஒரு டிவைஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு இன்புட்டில் கிடைக்கக்கூடியது ஒரு ஏசி சிக்னலாக இருக்கும், ஏசி சிக்னலை வந்து கன்வெர்ட் பண்ணி ஒரு ஃபுல் வேர் ரெக்டிஃபையர் யூஸ் பண்ணோம்னா இது அவுட்புட்டில் என்ன கிடைக்கும்னா அந்த சிக்னல் வந்து என்னது டிசி சிக்னலாக கன்வெர்ட் பண்ணுவாங்க. இந்த டிசி சிக்னலை வந்து பியூர் டிசி சிக்னலாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தெரியும் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபில்டர் சர்க்கியூட்டெல்லாம் வந்து யூஸ் பண்ணிடுவீங்க. ஃபில்டர் சர்க்கியூட் யூஸ் பண்ணி ஏசி சிக்னல் வந்து டிசி சிக்னலாக கன்வெர்ட் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்தால் இருக்கக்கூடியது ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்கும்னா இன்வெர்ட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்வெர்ட்டர், இன்வெர்ட்டர்னாலே என்னது இட் இஸ் டிசி டு ஏசி அப்படின்னு, டிசி சிக்னலை வந்து ஏசி சிக்னலாக கன்வெர்ட் பண்ணக்கூடியதான் சொல்லுவாங்க இன்வெர்ட்டர் அப்படின்னு. டிசி சிக்னலை வந்து ஏசி சிக்னலாக கன்வெர்ட் பண்ணக்கூடியது இன்வெர்ட்டர். அதுக்கடுத்தால் பார்த்தீங்கன்னா மூணாவது இருக்கக்கூடிய கிளாசிஃபிகேஷன் என்ன சொல்லுவாங்கன்னா சோப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. மூணாவது சிக்னல் வந்து சோப்பர். சோப்பர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஃபிக்ஸடு டிசி இன்டு வேரியபிள் டிசி, ஃபிக்ஸடு டிசி டு வேரியபிள் டிசி, ஃபிக்ஸட் டிசி டு வேரியபிள் டிசி அப்படின்னா கிடைக்கக்கூடிய ஃபிக்ஸட் டிசி சப்ளையை வந்து வேரியபிள் டிசி சப்ளையாக மாற்றுவாங்க அப்படின்னா. இன்புட் சைடில் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு இன்புட் சைடில் வந்து ஒரு 220 வோல்ட் டிசி கிடைக்குதுன்னா அந்த டிசியை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், நமக்கு தேவையான அளவுக்கு வேரி பண்ணிக்கலாம். 0 to 220 வோல்ட் வரைக்கும் என்ன பண்ணிக்கலாம், வேரி பண்ணிக்கலாம். அதாவது ஃபிக்ஸடு டிசி டு வேரியபிள் டிசி எதை யூஸ் பண்ணுவாங்கன்னா சோப்பர் சர்க்யூட்டை யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கடுத்தால் இருக்கக்கூடிய டாப்பிக் கிளாசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஏசி ரெகுலேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏசி ரெகுலேட்டர், ஏசி ரெகுலேட்டர்னா என்னென்னா ஃபிக்ஸடு ஏசி இன்டு வேரியபிள் ஏசி, ஃபிக்ஸடு ஏசி இன்டு ஃபிக்ஸடு ஏசி டு வேரியபிள் ஏசின்னு சொல்லுவாங்க. ஃபிக்ஸடு ஏசி டு வேரியபிள் ஏசியை தான் என்ன சொல்லுவாங்க ஏசி ரெகுலேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து என்னென்னா ஒரு கிளாசிஃபிகேஷன், பவர் எலக்ட்ரானிக்ஸில் இருக்கக்கூடிய கிளாசிஃபிகேஷன்ஸ் தான் என்னென்னு சொல்லுவாங்க ரெக்டிஃபையர், இன்வெர்ட்டர், சோப்பர், அதே மாதிரி ஏசி ரெகுலேட்டர். ரெக்டிஃபையர்னா என்னது ஒரு ஏசி சிக்னலேஸ் கன்வெர்ட்டட் இன்டு டிசி சிக்னல், ஒரு ஏசி சிக்னலை டிசி சிக்னலாக கன்வெர்ட் பண்ணக்கூடியது வந்து ரெக்டிஃபையர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்தால் இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா இன்வெர்ட்டர். இன்வெர்ட்டருங்கிறது டிசி சிக்னல் இஸ் கன்வெர்ட்டட் இன்டு ஏசி சிக்னல், டிசி சிக்னலில் வந்து ஏசியை கன்வெர்ட் பண்ணக்கூடியதை இன்வெர்ட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்தால் இருக்கக்கூடியது சோப்பர், ஃபிக்ஸடு டிசி சப்ளை டு வேரியபிள் டிசி சப்ளை, அதை வந்து சோப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தால் இருக்கக்கூடியது ஏசி ரெகுலேட்டர். ஏசி ரெகுலேட்டருங்கிறது ஃபிக்ஸடு ஏசி இன்டு வேரியபிள் ஏசி அப்படின்னா இருக்கக்கூடிய ஃபிக்ஸடு ஏசியாக இருக்கக்கூடிய சப்ளை வோல்டேஜை நமக்கு தேவைப்படக்கூடிய அளவுக்கு வேரியபிளாக மாற்றிக்கூடியது. இதுதான் பவர் எலக்ட்ரானிக்ஸோட இன்ட்ரொடக்ஷன். அதேமாதிரி பவர் எலக்ட்ரானிக்ஸு அதோட பவர் எலக்ட்ரானிக்ஸோட கிளாசிஃபிகேஷன் உங்களுக்கு லாஸ்ட்டாக டூ ஒரு தடவை கூட என்னென்னா அதை ரீகால் பண்ணி தந்துடுவேன். பவர் எலக்ட்ரானிக்ஸோட டெஃபினிஷன், பவர் எலக்ட்ரானிக்ஸ் என்பது பவர் சிஸ்டம் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் சேர்ந்த ஒரு அமைப்பு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பவர் எலக்ட்ரானிக்ஸ்னு சொல்லுவாங்க. இல்லடி அல்லது பவர் ஜென்ரேஷன், கண்ட்ரோல் மற்றும் டிரான்ஸ்மிஷன் இணைந்த ஒரு அமைப்பிற்கு பவர் எலக்ட்ரானிக்ஸ் என்று பேர். அப்போது டெஃபினிஷன் இங்கிலீஷில் சொல்லணும்னா இட் இஸ் த காம்பினேஷன் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் பவர் சிஸ்டம், ஆர் power electronics is the is device power electronics is defined as the combination of power generation, control and transmission. இது வந்து என்னென்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கில் இருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான பகுதியை தான் என்ன சொல்லுவாங்கன்னா பவர் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை இந்த பவர் எலக்ட்ரானிக்ஸ் பொதுவாகவே என்ன செய்யும்னா கண்ட்ரோல் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை வந்து ஒரு ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஃபார்முக்கு மாற்றி கொடுத்துருவாங்க. மாற்றி கொடுக்குறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவாங்க இந்த பவர் எலக்ட்ரானிக்ஸ் செக்ஷன் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இனி வரக்கூடிய போ கிளாஸஸில் எல்லாம் பவர் எலக்ட்ரானிக்ஸில் நம்ம என்னென்ன டைப்ஸ் ஆஃப் தைரஸ்டர் சுவிச்சஸ் யூஸ் பண்ணுறோம், என்னென்ன டைப்ஸில் வந்து சாப்பர்ஸ் யூஸ் பண்ணுறோம், அதே மாதிரி இன்வெர்ட்டர்னா என்னது, ரெக்டிஃபையருங்கிறது என்ன பண்ண வரக்கூடிய கிளாஸில் ஒவ்வொரு நாளாக வந்து நான் வந்து அப்டேஷன் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் எல்லோரும் மறக்காமல் வந்து இந்த அப்டேஷன்ஸ் எல்லாம் பாருங்கள்.
பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் இந்த கமெண்ட்டில் கேளுங்கள். இந்த கிளாஸை பற்றி உங்களோட சஜஷன்ஸை வந்து எனக்கு கமெண்ட்ஸில் கொடுத்துருங்க. நன்றி, வணக்கம்.